சத்யராஜன் சாந்தனம் நடிச்சிருக்காங்க. ஹச்எம்ஐ மூவிஸ் நிறுவனம் சார்பில் நதிரா இக்பால் மேடம் தேசிய படம். அந்த படம் இந்த படம் டோட்டலாக மதுரை பேஸ்டு சப்ஜெக்ட். ஒரு அப்பா பையனுக்குள்ள உறவை பற்றியே சொல்கிற கதை. ஒரு ஆக்ஷன் பேக்ரவுண்டில், ஒரு கேங்ஸ்டர் பேக்ரவுண்டில் இந்த கதை நிகழுது. சத்யராஜ் வந்து ஒரு கேங்ஸ்டராக பண்ணிருக்காங்க இந்த படத்தில், லிங்கம்ங்கிற கேரக்டரில். சத்யராஜ் சாரை வந்து நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம், இந்த கதையில் வந்து ரொம்ப ஒரு ஆஜானுபாகுவாக, ஒரு அவுடியாகவும் இருக்கணும், அன்பு காட்டக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கணும், ரெண்டுமே வரக்கூடிய ஒரு கேரக்டர் வேணும்னு சொல்லி அவரை நான் செலக்ட் பண்ணேன். சாந்தனுவை பற்றி சொல்கிறதா இருந்தால், எனக்கு ஒரு தம்பி மாதிரி அவர், இந்த படத்தில் ரொம்ப நெருங்கிட்டோம். அவர் வந்து என்னென்னா சக்கரக்கட்டி பார்த்து தான் முடிவு பண்ணேன் அவர் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. சக்கரக்கட்டியில் வந்து ஒரு சாக்லேட் பையாக பண்ணார். இந்த படத்தில் வந்து ஒரு அற்புதமாக ஒரு லோக்கல் பயணம் அப்படியே ஆப்போசிட் கேரக்டராக பண்ணி கொடுத்தாரு. ஒரு லோக்கல் பயணம் நடிக்கிறார். டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இந்த படம் வந்து ஆயிரம் விளக்கு டைட்டில் ஏன் வச்சுருக்காங்கன்னு எல்லாருமே கேட்டாங்க. ஆயிரம் விளக்கு டைட்டில்னா மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஆயிரம் விளக்கு இது கிடையாது, மதுரையில் நிகழக்கூடிய கதை. ஆயிரம் விளக்குன்னா சத்யராஜுங்கிற ஒருவருடைய வன்முறையான வாழ்க்கையில், ரத்தமே பார்த்த இருண்ட வாழ்க்கையில், சாந்தனுங்கிற ஒரு கேரக்டரை பார்த்தோன்னே அன்புங்கிற ஒரு ஆயிரம் விளக்கு போட்ட மாதிரி வெளிச்சம் கிடைக்குது, அன்பு வெளிச்சம். அதனால தான் ஆயிரம் விளக்குன்னு டைட்டில் வச்சுருக்கோம். மதுரையில் கண்ணு முழைச்சா, வைகையில் தண்ணி குடிச்சா. சத்யராஜ் ரெண்டு கேரக்டர் பண்ணிருக்காரு, கண்ணாரம்ங்கிற கேரக்டராக பண்ணிருக்காரு, லிங்கம்ங்கிற கேரக்டராகவும் பண்ணிருக்காரு. லிங்கம் ரொம்ப முரட்டுத்தனமாக இருப்பார், கண்ணாரம் மென்மையானவர். இவர் டபுள் ஆக்டான்னு கேட்டால் அது தேட்டரில் தான் நீங்கள் போய் பார்க்கணும், அது ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது அதில். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் ஆயிரம் விளக்கில் ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. சனா கான், சனா கான் பற்றி சொன்னால் பாம்பே கேள், அவங்க ரொம்ப அற்புதமாக அந்த படத்தில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்கள மதுரை பொண்ணாக ஃபஸ்ட்டு பார்த்தா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, ரொம்ப மனநாக இருப்பாங்க. சிலம்பாட்டம் படம் பார்த்தோடனே நான் அவங்க வந்து கொஞ்சம் நம்ம ஊர் பொண்ணு மாதிரி இருந்தாங்க கொஞ்சம். இந்த படத்தில் இந்த படத்துக்காக டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அவங்க மதுரை பொண்ணை அந்த பொண்ணை மாற்றி காட்டணும், ஒரு லெவலில் அவங்க மதுரை பொண்ணாகவே மாறிட்டாங்க. அந்த ஊரில் இருக்கிறதா கற்றுக்கிட்டாங்க போய், நிறையா கதைக்கு ஓட்டி பண்ணியிருக்கோம். ஊருக்காக மாதிரி யூஸ் பண்ணவே அந்த பொண்ணு, அந்த பொண்ணை கதைக்கு கதையை நகர்த்தக்கூடிய ஒரு கேரக்டராகவும், இந்த படத்தினுடைய ஒரு இதயமாக இருப்பாங்க அவங்க. முக்கியமான ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு சோல் இருக்கும், ஜீவன் இருக்கும் அவங்க நடிப்பில். அவங்களுடைய இந்த கதையில் அவங்களுடைய முக்கியத்துவம் புரியும். ஸோ இந்த படம் வந்து இந்த 23rd அன்னைக்கு ரிலீஸ் ஆகி நல்லா வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லா வியூவர்ஸ் எல்லாமே இந்த படத்தை பார்த்து மிகப்பெரிய வெற்றிகரமாக இருக்குங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நன்றி. இங்கும் கூட இருக்கும்போது ஏமே பக்கத்தில் வந்துடுவானா?